வணக்கம் நண்பர்களே, நீங்க கேமர்ஸ்னா கண்டிப்பா ஜிடிஏ விளையாடிருப்பீங்க. விளையாடாதவங்க பப்ஜி, கால் ஆஃப் டியூட்டி போல கேம்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்படி மல்டி பிளேயர்ல மத்த பிளேயர்ஸ் போட்டு தள்ள முடியலனாலும் சைடு கேரக்டரை கண்டமேனிக்கு சுட்டு சாவடிச்சிருப்போம். இப்படி எதையும் செய்யாம சாவற சைடு கேரக்டர் பிளேயரா வந்த அழகான பொண்ணை பார்த்து மனுஷனை போல யோசிச்சு செயல்பட்டா அந்த கேம்ல என்னவாகும், அந்த பொண்ணு இந்த கேம் தன்னால உருவாக்கப்பட்டதுன்னு நிரூபிக்க என்னவெல்லாம் பண்றா, கடைசியில இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்தாங்களான்றத பத்தி ரொம்பவே அழகான சிஜி ஒர்க்கோட ரயன் ரெனால்ட்ஸோட நடிப்புல ஷான் லெவியோட இயக்கத்துல வெளிவந்த ஃப்ரீ கை படத்தை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் பஜிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த படத்துல மொத்தம் ரெண்டு உலகத்தை காட்டுவாங்க, ஒன்னு கேம் உலகம், இன்னொன்னு நெஜ உலகம். இந்த கேமோட பேரு ஃப்ரீ சிட்டி. இதுல கலர் கண்ணாடி போட்டவங்க தான் பிளேயர்ஸ். அதை போட்டுன்னு நிக்கலாவே சுத்துற நாதாரிங்க தான் ஜிடிஏ போல இந்த ஊர்ல எதையும் செய்யலாம், எதை வேணும்னாலும் எடுக்கலாம்னு விளையாடிட்டு இருப்பாங்க. பல சைடு கேரக்டர் வாழ்ற இந்த கேம் உலகத்துல சிட்டி பேங்க்ல வேலை செய்யற காயின்றவர் காஃபி குடிக்கிறதையே கண்ணி கழிஞ்ச சுகமா நினைச்சு வாழ்க்கையை வந்த கலக்கல் பொண்ணு புரோகிராம் பண்ணவங்க என்ன பண்ணுவாங்கன்னு புரிஞ்சு போர் அடிக்குதேன்னு பாடிட்டு வராங்க. அந்த பாட்டை எப்பவும் கேக்குற காய் இவங்க பாடிட்டு போறத பார்த்து நல்லா பாடுறீங்கன்னு பாராட்டினதும் ஒரு நிமிஷம் உறஞ்சி நின்ன பொண்ணு இது புதுசா இருக்கேன்னு யோசிச்சாலும் அப்டேட் பண்ண சைடு கேரக்டர் போலன்னு மைண்ட்ல ஏத்திக்காம கிளம்புறாங்க. எஃப்டிவில கேட்வாக் பண்ணிட்டு போறா போல போன பொண்ணை கண்ணிமைக்காம பார்த்த காய சுயநினைவுக்கு கொண்டு வந்த ஃப்ரெண்டு கிட்ட இவதான் என்னோட கனவு தேவதைன்னு சொல்றாரு. எப்பா அவ கலர் கண்ணாடி போட்டிருக்காப்பா, அவெல்லாம் நம்ம கிட்ட பேச கூட மாட்டான்னு தடுத்தாலும் அதனால என்ன, என்னோட எண்ணத்தை சொல்லி ஏத்துக்க வைக்கிறேன்னு எம்மாவும் நில்லுமான்னு கத்திட்டே வரும்போது ட்ரெயின் இடிச்சு காணாம போயிடுறாரு. யாருடா கூப்பிடுறதுன்னு திரும்பி பார்த்தா எவனும் இல்லன்னதும் அங்கேயே சேவ் பண்ணிட்டு உக்காந்த நிஜ உலகத்துல இருக்க பொண்ணு கிட்ட கடையை மூடுற டைம் ஆச்சு, கண்ட கேம விளையாடாம கிளம்பு, கருமம் இதுல என்னதான் இருக்கோ, என்னோட 12 வயசு சித்தப்பா பையன் இதுலயே மூழ்கிருக்கான்னு சொல்றாங்க கடகாரங்க. இதை உருவாக்குனது நான் தான், அதோட எவிடன்ஸ் கேம்ல இருக்கு, அதை தேடிதான் விளையாடிட்டு இருக்கேன், இதோட ஓனர் மேல கேஸ் கொடுத்திருக்கேன்னு புலம்பும் போது கடை சாத்துற டைம் இல்லைனா உன் கதையை உக்காந்து கேப்பேன், இப்ப கிளம்புன்னு சொல்றாங்க. இந்த பக்கம் கேம்ல என்ன நடந்தாலும் உயிரோட இருக்க சைடு கேரக்டரான காய் எப்பவும் போல காஃபி கடைக்கு போய் மாறுதலா கேப்பச்சினோவை கேட்க எல்லா சைடு கேரக்டரும் யாருடா இவன் வித்தியாசமா கேக்குறான்னு பாக்கும்போது அங்க வந்த மிலிட்டரி டேங்க் புரோகிராம் மாத்தி பேசுற காய குறி வச்சதும் சுதாரிச்ச காய் இல்லாத காஃபியை கொடுங்க, இயேசுராஜா கொடுத்த புனித வயனை போல நம்பி குடிச்சுக்கிறேன்னு என்னையா பண்றேன்னு கேரக்டரும் கேட்க எதுவும் சொல்லாம அங்க இருந்து வெளியே வந்து கண்ணாடிய போட்டா சாதாரணமா தெரிஞ்ச உலகம் அசாதாரணமான அப்டேட்டோட மெடிக்கிட்டு போனஸ் பாயிண்ட் மிஷன் அப்டேட்னு பல டீடைல்ஸோட இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்படும் போது பவுண்டரி தாண்டி போன ஒரு பிளேயர் அடிபட்டு இறந்து போக அவர் மேல பணத்தோட ஐகானை பார்த்து அதை தொட்டதும் $181 இருந்த பேங்க் அக்கவுண்ட்ல இப்ப $2,100 இருக்கிறத பார்த்து குஷி ஆகுறாரு. அதே சமயம் நெஜ உலகத்துல கேமோட கம்ப்ளைண்ட் டீம் சேர்ந்த கீன்றவரு காய் பண்ண விஷயத்தை பார்த்து அவனை ஒளிச்சு கட்ட தேடி பார்த்து சிக்காம எனக்கு அடக்க முடியாத ஆச்சரியத்தில் எனக்கு சாவே கிடையாது
பேசின காய படார்னு மோதி போட்டு தள்ளின ரெண்டு பேரும் ஒளிஞ்சாண்டா வளருவாயின்னு சந்தோஷமா கேம்ல இருந்து நெஜ உலகத்துக்கு வந்ததும் எம்பா இவனை போட்டு தள்ளினாலும் ஆன்லைன் பிளேயர்ஸோட எண்ணிக்கை அப்படியே இருக்கு. இத பத்தி ஓனர் கம் கிரியேட்டரான ஆண்டுவான் கிட்ட சொல்லணும்னு புலம்பிட்டே வந்த கீஸ் கிட்ட அது எதனா கிளிச்சா இருக்கும்பா, தேவையில்லாம நீ எதையும் ஒளரி வைக்காத, அந்த மனுஷன் அடுத்த கேம் லான்ச்னால பிஸியா இருக்காரு. ஆமா நீ எம்ஐடில படிச்சு தனியா ஒரு கேமையே உருவாக்குற திறமை இருக்கவன் கம்ப்ளைண்ட்ஸ் ஹேண்டில் பண்ற டீம்ல என்ன பண்றேன்னு பன்னி ஃப்ரெண்ட் கேக்க அது பெரிய கதை ஃப்ரீயா விடுன்னு சொன்ன கீஸ் 2015 இந்த ஃப்ரீ சிட்டின்ற கேமுக்கு முன்னாடி லைஃப் இட்செல்ஃப்ன்ற கேமை மில்லின்றவங்க கூட உருவாக்கி பெருமையா பேட்டி கொடுத்த பழைய ஞாபகத்தை யோசிக்கிறாரு. இவங்க தான் அந்த கேம்ல ஆதாரத்தை தேடுற கலக்கல் பொண்ணு. இந்த பேட்டில இவங்க சொல்ற விஷயம் தான் சைடு கேரக்டர்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த ஃப்ரீ சிட்டி கேமோட சோர்ஸ் கோட் மில்லியும் கீஸும் பாடுபட்டு உருவாக்கின லைஃப் இட்செல்ஃபோடது தான். வேற வழி இல்லாம ஆண்ட்வானோட ஆபீஸ்ல கிடைச்ச வேலைக்கு சேர்ந்து பொழப்ப ஓட்டுறாரு கீஸ். ஆனா விடாமுயற்சியா அந்த கேம்ல இவங்க உருவாக்கின சோர்ஸ் கோடோட ஆதாரத்தை தேடுற மில்லி கீஸோட உதவியை கேட்டதும் அதை பத்தி யோசிக்கிறாரு. இந்த பக்கம் கேம்ல எப்பவும் ப்ளூ ஷர்ட் போடுற காய் நீல டிஷர்ட்ட போட்டு ரெடியாக நஜ உலகத்துல மில்லி கேமோட மேப்ல ஃபுல் செக்யூரிட்டி பாதுகாப்புல இருக்க இடத்தை சூஸ் பண்ணி பதுங்கி நிக்கிறப்போ அவங்க பின்னாடி வந்து நின்ன காய் என்னத்தமா அப்படி பாக்குறேன்னு கேட்டதும் அவரை புரட்டி படுக்க வச்சுட்டு யாரு என்னன்னு கேட்க முந்தா நாள் நீ பாடிட்டு போனதை பார்த்து நான் பாராட்டினல்ல அவன்தான்னு சொல்றாரு காய். அது இருக்கட்டும், சைலண்டா எப்படி வந்து என் பின்னாடி நின்னு மில்லி கேட்க ட்ரெயின் போன இடத்துல உனக்காக நின்ன, நீ இங்க வர்றத பாத்துட்டு பின்னாடி வந்துட்டேன்னு சொல்றாரு காய். அதனால அலர்ட் ஆன கார்ட்ஸ் உடனே அவங்களை சுட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு மேல இந்த மிஷன்ல இறங்க முடியாதுன்னு முடிவு பண்ணி போர்ட்டல் கன் மூலமா அவங்க சேஃப் ஹவுஸ்க்கு வந்த மில்லி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்த காய் அங்க இருக்க கன்னு காரு பைக்னு பார்த்து உங்களுக்கு உதவியா நானும் வரனேன்னு சொன்னதும் அவரோட லெவலை பார்த்த மில்லி ஃபர்ஸ்ட் லெவல்ல இருந்துட்டு என் லெவலுக்கு விளையாட நினைக்கிறியா, என்ன இருந்தாலும் உன் அப்ரோச் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, போய் மத்த பிளேயர்ஸ் கொண்டு உன் லெவலை ஏத்துன்னு சொல்றாங்க. என்னால அடுத்தவங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்த முடியாதுன்னு சொல்றாரு காய். இந்த உலகத்துல இப்படி ஒரு நல்லவனா, சரி மிஷனை முடிச்சு 100வது லெவலுக்கு வந்ததும் என்ன பாக்கவான்னு சொல்லி அனுப்புறாங்க மில்லி. அதனால கட்டுக்கடங்காம கலவரம் பண்றவங்களை தடுத்து பல தடவை இறந்து போனாலும் திரும்ப திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணி பல நல்லது செஞ்சு லெவலை ஏத்துறாரு காய். இத பத்தி நெஜ உலகத்துல ஆக்ரோஷமா விளையாடுற கேம்ல அன்பை வெளிப்படுத்தி விளையாடுற காய் யாருன்னு நியூஸ் சேனல்ல இருந்து ரேடியோ ப்ரோக்ராம் வரைக்கும் விவாதிச்சுட்டு இருக்காங்க. இதனால ஜப்பான்ல இருக்க சின்ன பசங்க கூட காய போல டிரெஸ் போட்டு சந்தோஷப்படுறாங்க. தலைமை கேம் விளையாடி பழக்கமானதும் அரும்பாடு பட்டு சமாளிச்ச பிளேயர்ஸ் அசால்ட்டா டீல் பண்ணி 102வது லெவலை அடைஞ்சிடுறாரு. அதனால ரொம்ப நாள் வராத பேங்க் பக்கம் வந்த காய பார்த்த செக்யூரிட்டி ஃப்ரெண்டு நல்லா விசாரிக்க நடந்த சம்பவத்தை பத்தி உற்சாகமா சொல்லும் போது ஒரு பிளேயர் பேங்கை கொள்ளடிக்க வர்றாரு. அவனை மடக்கி கண்ணை புடுங்கி இந்த கலர் கண்ணாடியை போட்டு என் வாழ்க்கை மாறிச்சு இல்ல, அதே போல உன் வாழ்க்கையை மாத்தலாம்னு சொன்ன காய் பிளேயர் கண்ணாடியை புடுங்கி இதை போட்டு பாருன்னு செக்யூரிட்டி ஃப்ரெண்டு கிட்ட தராரு. அதை வாங்கி பார்க்க ஆசை இருந்தாலும் ப்ரோக்ராமை தாண்டி செயல்படாத செக்யூரிட்டி வேணாம்னு மறுத்துடுறாரு. இருந்தாலும் அந்த கண்ணாடியை திருப்பி தராம பிளேயரை விரட்டி அனுப்பிட்டு கூட வந்த சைடு கேரக்டர் பொண்ணு கிட்ட இந்த மூதேவி கூட எல்லாம் சுத்தாம உன் இஷ்டத்துக்கு வாழ்ன்னு வாழ்த்தி அனுப்பிட்டு உன்னோட மனசு மாறுச்சுன்னா சொல்லு, அது வரைக்கும் இந்த கண்ணாடியை நானே வச்சிருப்பேன்னு எடுத்துட்டு கிளம்புறாரு கை. அதே சமயம் வெளி உலகத்துல இந்த ப்ளூ சட்டை எங்க பார்த்தாலும் இருக்காம்பா, இவனை என்ன பண்ணலாம்னு கீஸ் கிட்ட பன்னி வேஷம் போட்ட ஃப்ரெண்டு கேக்குறப்போ கேம்ல எவிடன்ஸ் இருக்க இடத்துக்கு என்னால தனியா போக முடியல, உன் உதவி தேவைன்னு கீஸ்க்கு டெக்ஸ்ட் அனுப்பி கேட்ட மில்லிக்கு சந்தரி பண்ணாம பாத்ரூம்ல உட்காந்து கேம்ல ரகசிய கதவை திறந்து விடுறாரு. அதனால மில்லி எந்த தடையும் இல்லாம அவங்க கூட யூஸ் பண்ண வீடியோ கிளிப் ஆட்டையை போட்டு வரப்போ திடீர்னு செக்யூரிட்டி அலாரம் அடிக்க ஆரம்பிச்சு தானா உருவான கார்ட்ஸ் மில்லியை தாக்குறாங்க. அவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது, ஏன்னா டிசைன் அப்படின்னு கீஸ் கையை விரிச்சதும் என்ன பண்றதுன்னு எதிர்த்து போராடின மில்லிக்கு தக்க துணையா பைக்ல சீறிட்டு வந்த காய் செக்யூரிட்டிஸை சதிச்சுட்டு கூலா வராரு. அவரை பார்த்து நீயான ஆச்சரியப்பட்ட மில்லி கிட்ட என்னமா தமிழ் பட டைட்டில் எல்லாம் சொல்றேன்னு கலைகிறாரு காய். சரின்னு கீழே போட்ட வீடியோ கிளிப் ஆதாரத்தை எடுக்கலாம்னு வந்தா நிஞ்சா கார்ட்ஸ் அவங்கள சுத்து போடுறாங்க. அப்போ எதுக்காக இங்க வந்தேன்னு கேட்ட காய்க்கு பதில் சொல்ற மில்லி கிட்ட யாரு கூடமா பேசிட்டு இருக்க, சுத்தி ஒரு பிளேயரும் இல்லைன்னு கேக்குறாரு கீஸ். அத காதல வாங்காம மில்லி சண்டை போடுற அழக ரசிச்சுட்டு இருக்க காய் கூட சேர்ந்து சிறப்பா செயல்பட சுத்து போடுற கார்ட்ஸ் அதிகமானதும் வீடியோ ஆதாரத்தை அங்கேயே விட்டு பைக்ல சிறப்பா எகிரி ராக்கெட் பாராகிளைடிங்ல பறந்து போய் எஸ் ஆவறாங்க ரெண்டு பேரும். இந்த பக்கம் நெஜ உலகத்துல ஓனரான ஆண்டுவான் வராருன்னு மெசேஜ் வர்றதை பார்த்த கீஸ் அலறி அடிச்சுட்டு பாத்ரூமை விட்டு வெளியே போறாரு. அங்க கிளாஸா வந்து இறங்கின ஆண்டுவானுக்கு லாயர்ஸ் போன் பண்ணி கேஸ் போட்ட மில்லியை பத்தி சொல்ல அவகிட்ட எந்த ஆதாரமும் இல்ல மேன், அதுவும் இல்லாம அவளோட பார்ட்னர் இப்ப நம்ம கம்பெனில வேலை செய்யறான், போன வெயின்னு சொல்லிட்டு ப்ளூ சட்ட காயை டெலிட் பண்ணாதீங்க, அவனை விளையாட விடுங்க, பார்ட் 2ல அவனை போல பிளேயரை டிசைன் பண்ணுங்கன்னு உத்தரவிடுறாரு. அவர்கிட்ட அடுத்த பார்ட்டை விட புதுசா ஒரு கேமை உருவாக்கலாம்னு கீஸ் சொன்னதும் தம்பி மக்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் பிடிக்கும்னா அது செஸ்வானு சில்லி பேசின்னு ரகரகமா பேரை மட்டும் மாத்தி வச்சு விக்கிற வழியை பார்க்கணும், அதை விட்டு சாம்பார் சாதம் கிண்டி வியாபாரம் பண்ணலாம்னு சொன்னா எப்படிப்பா, உன் திறமைக்கு கண்டென்ட் கிரியேஷன் டீம்ல இருக்கணும், கம்ப்ளைண்ட் டீம்ல வேலை செய்யற, என்னமோ போன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்போ காயோட ஃபேஸை ஸ்கேன் பண்ணி யாரு சாமி இவனு தேட ஆரம்பிக்கிறாரு கீஸ். அதே சமயம் கேம்ல மில்லி
வெள்ளியை அவரோட சேஃப் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு வந்த கை லெவல் அப் ஆனதை பத்தி பெருமையா சொல்லிட்டு வர, எப்படிப்பா இவ்வளவு சீக்கிரமா இந்த லெவலுக்கு வந்தேன்னு மில்லி கேட்டதும் வாழ்க்கையில எங்கேயோ சிக்கியிருந்தா போல உணர்ந்த. உன்னை பார்த்த அப்புறம் தான் பேங்க் வேலை செஞ்சிட்டு இருந்தவன் பந்தவா அப்கிரேட் ஆனன்னு சொல்றாரு கை. அது எப்படிப்பா பேங்க்ல வேலை செஞ்சுட்டு இவ்வளவு பிரமாதமான மூஞ்ச டிசைன் பண்ணி வச்சிருக்கேன்னு கிட்ட வந்து பாத்துட்டு இந்த ரகசியத்தை நீ சொல்ல தேவையில்ல ஃப்ரீயா விடுன்னு போறாங்க. அவங்கள கண்ணாடியை கலட்டிட்டு அமைதியான இடத்துல ஐஸ்கிரீம் சாப்பிட கூட்டிட்டு போன கை பபுள் கம் ஐஸ்கிரீம்ல இருந்து அவங்களுக்கு பிடிச்ச காஃபி ஜோக்கு வரைக்கும் எல்லாமே சொல்லி அசத்துறாரு. எப்படிடா என் மைண்ட்ல எனக்கு பிடிச்ச விஷயம்லாம் கரெக்டா சொல்றேன்னு ஆச்சரியப்பட்ட மில்லி காய் கூட சந்தோஷமா நேரத்தை செலவிடுறாங்க. இந்த பக்கம் காய் ஒரு சைடு கேரக்டர்ன்ற விஷயத்தை கீஸ் கண்டுபிடிச்சிடுறாரு. அப்போ கேம்ல காய் கூட ஊஞ்சலாடிட்டு வந்த மில்லி அவங்க சின்ன வயசுல நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்லிட்டு வராங்க. அதை கேட்டு எனக்கு உங்களை கிஸ் பண்ணணும் போல இருக்குன்னு காய் கேட்டதும் கேம்ல கிஸ் பண்ணி என்ன பண்ண போறான்னு யோசிச்சு பண்ணிக்கோன்னு அனுமதி கொடுக்குறாங்க. அவங்கள உண்மையான அன்போட கிஸ் பண்றாரு காய். ஆனா வெளி உலகத்துல அதை வினோதமா பாக்குறாங்க மில்லி. கேம்ல ஐஸ்கிரீமை விட இந்த கிசு அருமையா இருக்குப்பான்னு காய் விட்டு போட்டதும் வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்க போல, நான் கிளம்புறேன் ஆனா உண்மையான உலகத்துல நாம சந்திப்போம், என் உண்மையான பேரு மில்லின்றத சொல்லிட்டு கிளம்புறாங்க. இவரு என் உண்மையான பேரே காய் தான் சொல்றாரு. அப்போ கேம பாஸ் பண்ணிட்டு வெளி உலகத்துல யாருடா கதவை தட்டுறான்னு பார்த்தா கீஸ் வந்து நிக்கிறாரு. நம்மளோட கூட அவங்க திருடினது உண்மைதான். நாம டிசைன் பண்ண கேம்ல எப்படி சைடு கேரக்டர் எல்லாம் தானாவே செயல்படுமோ அதே போலதான் இந்த ஃப்ரீ சிட்டிலையும் நடக்குது. நீ உருவாக்கின கோட்ல தன்னைத்தானே உயிர் உள்ள ஜீவனா நினைச்சு கேம்ல வாழ்ந்துட்டு இருக்க ஜீவன் தான் காய். இவ மட்டும் இல்ல, ரெஸ்டாரண்ட்ல ஒரு பொண்ணு கேப்பச்சினோவை ரெடி பண்றது எப்படின்னு சோதிச்சு பாத்திருக்கா. மெல்ல மெல்ல நீ நினைச்சது இந்த கேம்ல நடக்குது. இதுக்காக உனக்கு நோபல் பரிசு கூட கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்க நான் கிஸ் பண்ணது ஒரு கேம் கேரக்டரையான ஃபீல் பண்றாங்க மில்லி. அப்பதான் கீஸ்க்கு புரிய வருது இதோட ரெண்டாவது பார்ட்ல இந்த கேரக்டர் எதுவுமே இல்லாம புதுசா உருவாக்கி இருக்காங்க. அதனால இவங்க கேமோட ஆதாரங்கள் அழிக்கப்படும். அது லான்ச் ஆக 2 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள நாம ஆதாரத்தை கண்டுபிடிச்சாகணும். அதுக்கு நமக்கு காயோட உதவி தேவைன்னு கீஸ் சொல்றாரு. அப்போ காய்க்கு அவன் மனுஷன் இல்லைன்ற உண்மையை சொல்லணுமே யோசிச்ச மில்லி கிட்ட வேற வழி இல்லைன்னு சமாதானப்படுத்தி கேம்ல அனுப்பி வைக்கிறாரு கீஸ். அதனால கேம் உள்ள வந்த மில்லி காய கூட்டிட்டு போய் இந்த உலகம் வெறும் கேம் தான், இதுல வர சைடு கேரக்டர் தான் நீனும் உண்மையை சொன்னதும் மனசொடிஞ்சு போன காய் எதுவும் சொல்லாம நடந்து போறாரு. அவர்கிட்ட இந்த கேம் இன்னும் 2 நாள் தான் இருக்க போதுன்னு சொல்லிட்டு வந்த மில்லி கிட்ட நானும் இந்த கேமும் நிஜமா இல்லாம போலாம், ஆனா உன்னை விரும்புறது உண்மைன்னு காய் சொன்னதும் கண் கலங்கிடுறாங்க மில்லி. அதனால விரக்தியோட உச்சிக்கு போன காய் கேமோட எல்லைக்கு போய் உண்மையை தெரிஞ்சிட்டு எல்லா சைடு கேரக்டரையும் கண்டமேனிக்கு கழுவி ஊத்தி உண்மையை உறக்க சொன்னாலும் எல்லா கேரக்டரும் இவன் அட்டாக் பண்ண போறான் போலன்னு கையை தூக்கிட்டு நிக்கிறாங்க. அவங்கள கண்டமேனிக்கு கத்திட்டு இருந்த காய 2 கார் வந்து மோதிடுது. அதை பொருட்படுத்தாம அவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து நீ ஒரு பணம்னு யோசிச்சு எப்படி இருப்பேன்னு ஃபீல் பண்ணி சொல்லுன்னு காய் கேட்க என்ன நெத்தில 1 ரூபாயை வச்சு மூக்கல பஞ்ச சொருவி ஐஸ் போட்டியில படுக்க வச்சிருப்பாங்கன்னு செக்யூரிட்டி சொன்னதும் இப்ப நீ பணம் இல்ல மனுஷன் தெரிஞ்சா என்ன பண்ணுவேன்னு காய் கேட்க என்ன ஏமாற்றம் இருந்தாலும் உயிரோட இருக்கின்ற சந்தோஷம் இருக்கும்லன்னு சொல்றாரு செக்யூரிட்டி. அவர்கிட்ட இந்த உலகம் கேம்ன்ற விஷயத்த சொன்னாலும் நாம எதுவா வேணும்னா இருந்துட்டு போட்டோம், ஆனா இந்த நிமிஷம் இப்ப பேசுறதுன்னு எல்லாமே நெசல்ல, அப்புறம் வருத்தப்பட என்ன இருக்குன்னு சொல்றாரு செக்யூரிட்டி. அதை கேட்டு குழம்பி போன காய் தெளிவடைஞ்சு உனக்கு எல்லா செக்யூரிட்டியும் தெரியுமான்னு கேட்க நல்லாவே தெரியும்னு சொல்றாரு. அவரை கூட்டிட்டு அந்த வீடியோ கிளிப் இருக்க இடத்துக்கு போய் எந்தவித ஆபத்தும் இல்லாம பிளேயருக்காக வெயிட் பண்றப்போ முரட்டுத்தனமா வந்த பிளேயர் ப்ளூ சட்டை காய பார்த்து குஷியானதும் அவர்கிட்ட வீடியோ கிளிப்ப மிரட்டி கேட்க தல உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்க போ தல, உன் கூட இருக்கிறத மத்த பிளேயர்ஸ் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோ பரவச நிலைக்கு போயிடுவாங்க. அந்த வீடியோ கிளிப் ஒரு போனஸ் மிஷன் முடிச்சு கேம் எல்லையை தாண்டி போய் கண்டுபிடிச்சேன், அது வெறும் கிளிச் தான், இருந்தாலும் எடுத்துட்டு போய் என்ஜாய் பண்ணுங்கன்னு சந்தோஷமா வழி அனுப்பி வைக்கிறாரு. அங்கிருந்து மில்லியோட சேஃப் ஹவுஸ்க்கு வந்து வெறும் கேரக்டரா நிக்கிற உருவத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டு தயவு செய்து திரும்ப வந்துடுன்னு கெஞ்சுறாரு கை. அப்போ கேம் ஆன் பண்ணி உருவத்துக்கு உயிர் கொடுத்து வந்த மில்லி கிட்ட வீடியோ கிளிப்ப கொடுத்து குஷிப்படுத்துறாரு. அதே சமயம் நிஜ உலகத்துல ஒட்டுமொத்த யூடியூப் இன்ஸ்டா எல்லாத்திலயும் சைடு கேரக்டரை கொள்றது தப்பு, காய் மாதிரி கேம் விளையாடணும்னு பல பேர் ஆதரவா பேசிட்டு இருக்க சில பேர் மட்டும் கொடூரத்தை காட்டுற கேம்ல குழப்பத்தை உண்டாகிறாம்பா இந்த காய்னு புலம்புறாங்க. இதனால காண்டான ஆண்ட் 1 ஃப்ரீ சிட்டி 2 ஓட ப்ரீ சேல் டவுன் ஆகி ஃபர்ஸ்ட் பார்ட் அமோகமா போனி ஆவறது கேட்டு அந்த ப்ளூ சட்டை கேரக்டர் அழிச்சிடுங்கன்னு உத்தரவிடுறாரு. அது நம்மளால முடியாது, அவன் பிளேயர் கிடையாது, கேம்ல வர சாதா சைடு கேரக்டர்னு சொல்றாரு கீஸ். அதை கேட்டு வெறுப்பான ஆண்ட் 1 கிட்ட இந்த கேமையே ரீபூட் பண்ணா கண்டிப்பா அந்த கேரக்டர் மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துடும்னு பன்னி ஃப்ரெண்ட் சொல்ல உடனே செய்யுங்கன்னு சொல்றாரு ஆண்ட் 1. இந்த பக்கம் கேம்ல அந்த கிளிச் வீடியோவை பார்க்கும்போது இதுதான் நாங்க உருவாக்கின இடம்னு மில்லி சொல்ல இந்த இடத்த நான் பார்த்திருக்கேன்னு சொல்றாரு கை. அப்போ நிஜ உலகத்துல சிஸ்டம் ரீபூட் பண்ணதும் ஒட்டுமொத்த கேம் வேர்ல்டே பாஸ் ஆக உறைஞ்சி போன எல்லாரையும் பார்த்த காயும் ஃப்ரீ சிட்டியோட சேர்ந்து ஆஃப்லைன் போயிடுறாரு.
ஆயிட்டாரு. அதனால மில்லில இருந்து மொத்த பிளேயர்ஸும் கடுப்பு ஆவறாங்க. அந்த ஆண்டுவான் மட்டும் ப்ளூ சட்டைக்கு பை பைன்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு. மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆன கேம்ல சராசரி சைடு கேரக்டரா மாறிடுறாரு கை. அவர் முன்னாடி கேம்ல வந்த மில்லி கிளிப்ல வந்த இடம் எங்க இருக்கு என்ன ஏதுன்னு எடுத்து சொல்லி கேட்டாலும் அதை நல்லா கேட்டுட்டு நீங்க தவறான ஆளுகிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அதனால நம்பிக்கையை கைவிட்ட மில்லி கிட்ட நஜ உலகத்துல உள்ள கீஸ் அவங்க ரீபூட் பண்ணாலும் நம்ம காயோட ப்ரோக்ராம் அழியலப்பா, அதை ஆக்சஸ் பண்ணோம்னா கண்டிப்பா அவரை திரும்பி கொண்டு வந்துடலாம்னு சொல்றாரு. அந்த கேரக்டரோட டிசைனே நம்ம கேம்ல நாம் பண்ணதுதான். ஒரு ஆளு கனவு தேவதையை தேடி அலைஞ்சிட்டு இருப்பாரு, அவருக்கு ஏத்த ஜோடி உன்ன போல எண்ணமும் செயலும் இருக்கணும்னு எண்ணிதான் வடிவமைச்சேன். அவன் உன்ன போல ஒரு பொண்ணை சந்திச்சா அந்த கதாபாத்திரத்தோட எண்ணங்கள் மாறுபடுறா போல டிசைன் பண்ணி வச்ச. முத முதல்ல அவனை சந்திச்சப்போ நீ என்ன பண்ணியோ எனக்கு தெரியல, அந்த காயோட எண்ணத்தை ட்ரிகர் பண்ணி விட்டுருக்க. அதே போல திரும்ப ட்ரை பண்ணுன்னு கீஸ் சொன்னதும் மறுபடியும் கேம் உள்ள வந்த மில்லி பேங்க கொள்ளையடிக்கிற போல உள்ள வந்து காய மட்டும் தனியா தூக்கிட்டு போய் கலர் கண்ணாடிய போட்டு காட்டினாலும் ஒன்னும் ஆகாம இருக்க பொசுக்குன்னு காய புடிச்சு பச்சக்குன்னு முத்தா கொடுத்ததும் ப்ரோக்ராம் பண்ண மைண்ட்ல பழைய ஞாபகங்கள் எல்லாமே திரும்ப வந்த காய் மில்லிய கூட்டிட்டு அவரோட பிளாட்டுக்கு வந்து ஜன்னல் ஸ்கிரீன்ல அந்த கிளிச்சோட ரிஃப்ளக்ஷனை காட்டுறாரு. அப்பதான் மில்லிக்கு இந்த ஆண்டுவான் அவங்க டிசைன் பண்ண பேசையே மாத்தி வடிவமைச்சிருக்கானும் அதோட ரிஃப்ளக்ஷனை மட்டும் மாத்தாம விட்டுருக்கானும் புரிஞ்சு இந்த இடத்துக்கு நாம போனோம்னாலே நம்ம கேம் தானே நிரூபிச்சிடலாம்னு ஆதங்கமா சொல்றாங்க. தண்ணியை தாண்டி நம்மளால போக முடியாதுன்னு காய் சொன்னதும் நெஜ உலகத்துல கீஸ் கிட்ட இதை பத்தி சொல்லி உதவி கேட்கிறாங்க. உடனே எதை பத்தியும் யோசிக்காம காய கூட்டிட்டு அந்த பீச் பக்கம் போ, மத்தத நான் பாத்துக்கிறேன். என்ன அந்த ஆண்டுவான் தான் மத்த சைடு கேரக்டர்களை வச்சு பிரச்சனை பண்ணுவான்னு கீஸ் சொல்லும் போது அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன்னு சொன்ன காய் ஒட்டுமொத்த சைடு கேரக்டரையும் ஒன்னு சேர்த்து நிக்க வச்சு இந்த பிளேயர்ஸ் எல்லாரும் எத்தனை நாளைக்குதான் நம்மள கொன்னு கொள்ளையடிச்சு இவனுங்களோட வக்கர எண்ணத்தை நம்ம மேல தீத்துப்பானுங்க, அதுக்கு முட்டுக்கட்ட போடணும், என்ன போலதான் உங்களையும் ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்க, நான் இதை புரிஞ்சுக்கிட்டேன்னா கண்டிப்பா நீங்களும் புரிஞ்சுக்கலாம்னு உணர்ச்சி பொங்க பேசுறாரு காய். அதை கேட்டு காய்க்கு அப்புறம் சுயமா சிந்திச்ச ரெஸ்டாரண்ட் பொண்ணு கூட்டத்துல முதல் குரல் எழுப்ப மத்தவங்களும் ஒன்னு கூடி சைடு கேரக்டரோட புரட்சி போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. அதனால ஒட்டுமொத்த ஃப்ரீ சிட்டில பிளேயர்ஸ் தவிர எந்த சைடு கேரக்டரும் இல்லாம போக என்ன நடக்குதுன்னு புரியாம நெஜ உலகத்துல இருக்கிற எல்லாரும் பீதி அடைறாங்க. அப்ப யூடியூபர்ஸ் எல்லாம் காணாம போன சைடு கேரக்டரோட நிலைமை என்ன, இதுக்கு யாரு காரணம், ஒருவேளை இப்படி இருக்குமோன்னு ஒண்ணும் தெரியாம பேச ஆரம்பிச்சு ப்ளூ சட்டை காய் பிளேயர் இல்ல கேம்ல வர சைடு கேரக்டர்னு கண்டுபிடிச்சு ஆண்டுவான் கிட்ட என்னாச்சு ஏதாச்சுன்னு கேள்விகளை எழுப்பினதும் வெறுப்புல உட்கார்ந்திருந்த ஆண்டுவான் கிட்ட கேம்ல வீடியோ கிளிப் வாங்கிட்டு போன சீனை காட்டி மில்லி கூட தான் காய் இருக்காருன்னு கண்டுபிடிச்சு சொல்றாங்க. உடனே ஆண்டுவான் கீஸோட பன்னி ஃப்ரெண்டு கிட்ட இதை பத்தி சொல்லி அவளை கேம்ல இருந்து அழிச்சிட்ட சொன்னதும் அவ பக்காவா கோட் பண்ணி வச்சிருக்கா பா, அதை அழிகிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்றாரு பன்னி ஃப்ரெண்டு. சரி அவளோட வாண்டட் ரேட்டிங்க 5 லெவலுக்கு வச்சு போலீஸ் மிலிட்டரியை ஏவி விடுன்னு ஆண்டுவான் சொல்ல அதுதான் பிரச்சனை, சைடு கேரக்டர் எல்லாமே ஸ்ட்ரைக்ல இருக்காங்கப்பான்னு சொல்றாரு பன்னி ஃப்ரெண்டு. அப்போ கேம்ல எங்கடா போனாங்க இவங்கன்னு பார்த்தா ஒட்டுமொத்த சைடு கேரக்டரும் ரெஸ்டாரண்ட்ல அவங்களுக்கு பிடிச்சா போல சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா காயும் மில்லியும் மட்டும் பீச்சை நோக்கி புயல் வேகத்துல போறாங்க. அப்போ ஆண்டுவான் உத்தரவிட்டபடி கேம்ல பூகம்பத்தை உருவாக்கி எதிர்க்க உள்ள காரை ஏடாகுடமா அவங்க மேல வீசுறா போல பன்னி ஃப்ரெண்டு செஞ்சு மிரள வைக்க அவங்களுக்கு ஆதரவா கீஸ் கேம்ல ரோட தூக்குறா போல ப்ரோக்ராம் பண்ணதும் வெறித்தனமா செதஞ்சிட்டு இருக்க உலகத்துல சாமர்த்தியமா எஸ்ஸான காயும் மில்லியும் பீச்சை நோக்கி போறாங்க. அதை பார்த்த ஆண்டுவான் முதல்ல கீஸை கண்டுபிடிங்க, இதுங்களை போட்டு தள்ள நான் உருவாக்கின டியூடை இறக்கி விடுங்கன்னு உத்தரவிட்டதும் சிறப்பா செயல்படுறாங்க ப்ரோக்ராம் டீம். அப்போ கீஸை கண்டுபிடிச்சு ஆண்டுவான் முன்னாடி நிறுத்த எங்க கேம் திருடிட்டு ஓவரா சீன் போடாதுன்னு கீஸ் சொல்றான். தம்பி நீங்க உருவாக்கின மொக்க கேம் இவ்வளவு பெரிய ஹிட் ஆகிருக்காது, அதனால நான் சொல்றத கேட்டு நடரா சின்ன பையான்னு சொல்றாரு ஆண்டுவான். போடா பொசகேட்ட மூதேவின்னு திட்டிட்டு கேம்ல கடலை தாண்டி போற பாதையை உருவாக்குறாரு கீஸ். அதை பத்தி பன்னி ஃப்ரெண்டு ஆண்டுவானுக்கு டிவியில போட்டு காட்ட இதுக்கப்புறம் வேற வழி இல்ல, மொத்த பிளேயரையும் அழிச்சிடு, காய போட்டு தள்ள சீக்கிரமா டியூட இறக்குங்க, இந்த கீஸை பில்டிங்கை விட்டு தூக்கி போடுங்கன்னு உத்தரவிடுறாரு. அதன்படி மில்லில இருந்து மொத்த பிளேயரையும் டெலிட் பண்ணிடுறாங்க. அப்போ கேம் உள்ள மறைய ஆரம்பிச்ச மில்லி நான் இல்லாமலே நீ அந்த இடத்துக்கு போய் சேருன்னு காய அனுப்பி வைக்கிறாங்க. நெஜ உலகத்துல கீஸ் கடைசி முயற்சியா கேம்ல என்ன நடக்குதுன்னு லைவ் ஸ்ட்ரீம்ல எல்லாருக்கும் காட்டுறாரு. அதை ஒட்டுமொத்த கேம் விளையாடுற மக்கள் ஆர்வமா பாத்துட்டு இருக்காங்க. அப்பதான் கேம்ல கடலை நோக்கி போன காய சதிச்சு தள்ள அப்கிரேட் ஆன காய போல இறக்கின டியூடு மலமாடு போல கட்டுமஸ்தான உடம்ப வச்சுட்டு காய அசால்ட்டா தூக்கி வீசுறாரு. அங்க வந்த செக்யூரிட்டி ஃப்ரெண்டு என்னப்பா இவன் உன்ன போல இருக்கான்னு சொல்லி டியூடோட நெஞ்சில தாளம் வாசிச்சுட்டு விளையாடிட்டு இருக்க அவரையும் தூக்கி வீசிட்டு காய புரட்டி எடுத்து டூம் ஸ்டோன் போட்டு தூக்கி வீசுறாரு. எனக்கு அழிவை உண்டாக்கதான் ஆசைன்னு சொன்ன டியூட் அப்கிரேடு கையோட காய தாக்க வரப்போ பக்கத்துல இருந்த கலர் கண்ணாடியை போட்டு கலெக்ட் பண்ணி வச்ச ஸ்பெஷல் ஐட்டம்ஸ்ல கேப்டன் அமெரிக்காவோட ஷீல்டை வர வச்சு டியூடோட மரநடிய தடுக்கிறாரு. அதை பார்த்த கேமியோ பண்ண கேப்டன் அமெரிக்கா இது என்னடா பித்தலாட்டம்னு ஃபீல் பண்றாரு. அடுத்து ஹல்கோட கைய வர வச்சு டியூட பறக்க விட்டு மெடிக்கிட்ட யூஸ் பண்ணி ஹெல்த்தை ஃபுல்லாக்கிட்டு எதிர்த்து நின்ன டியூட போலக்க ஸ்டார் வார்ஸோட லைட் சேபரை வர வச்சு டியூட சமாளிச்சு கண்டமேனிக்கு வெப்பன்ஸை யூஸ் பண்ணி பறக்க விட்டு
விட்டு போர்ட்டல் கன் மூலமா புலக வந்த காய்க்கு ஸ்பியர் போட்டு நெஞ்செலும்ப நசுக்கி போட்டு தள்ள முயற்சி பண்ணிட்டு இருக்காரு டியூடு. அங்க வந்த செக்யூரிட்டி ஃப்ரெண்டு கலர் கண்ணாடிய போர்ட்டல்ல போட்டு காய் கிட்ட தர, அதை போட்டு பார்த்து என்ன பண்ணலாம்னு யோசிச்ச காய் கண்ணாடிய டியூடுக்கு மாட்டி விட்டுடுறாரு. அப்போ கண்ணுக்கு தெரிஞ்ச கலர் ஐகான்ஸ் ஆச்சரியமா பார்த்த டியூடு அதை தொட்டு பார்த்து காயை தாக்காம சின்ன புள்ள போல விளையாடிட்டு போறாரு. இதுக்கு மேல எந்த தடையும் இல்லாம பிரிட்ஜ்ல செக்யூரிட்டி ஃப்ரெண்டோட போன காயை தடுக்க சர்வர் ரூமுக்கு போறாரு ஆண்ட்வான். அதை பார்த்த கீஸ் மில்லிக்கு மெசேஜ் அனுப்பினதும் உடனே அங்க கிளம்பி வராங்க. அப்போ சர்வர் ரூமுக்கு வந்த ஆண்ட்வான் கோடாலியை எடுத்து பன்னி ஃப்ரெண்ட் கிட்ட ஃப்ரீ சிட்டியோட சர்வர் எதுன்னு கேட்டு அதை சதைக்க ஆரம்பிக்கிறாரு. அதனால ஃப்ரீ சிட்டியும் அதுல உள்ள சைடு கேரக்டர்களும் அழிய ஆரம்பிக்குது. அதை பார்த்துட்டு வெறித்தனமா பிரிட்ஜை தாண்டி ஓடுறதுக்கு முயற்சி பண்றாங்க காயும் செக்யூரிட்டி ஃப்ரெண்டும். வெளி உலகத்துல பீச் சர்வர் எதுன்னு பன்னி ஃப்ரெண்ட் கிட்ட ஆண்ட்வான் கேட்க, கீஸ் என் நண்பன், அதனால உனக்கு சொல்ல முடியாது போடான்னு சொன்னதும் அவரையும் டெர்மினேட் பண்ணி செக்யூரிட்டியை விட்டு வெளியே அனுப்பிட்டு எல்லா சர்வரையும் சதைக்கிறாரு. அப்போ கேம்ல செக்யூரிட்டி ஃப்ரெண்டால காய் கூட பிரிட்ஜை தாண்ட முடியாம போக, எனக்கும் சேர்த்து நீயே இந்த பிரிட்ஜை தாண்டு காய், இது நம்ம காலம்னு சொல்லி அழிஞ்சு போறத நெஜ உலகத்துல பார்த்த செக்யூரிட்டி ஆளுங்க இவன் தான்ப்பா நம்ம ஹீரோன்னு புகழ ஆரம்பிப்பாங்க. அதனால ஃப்ரீ சிட்டி அழிஞ்சாலும் காய் மட்டும் மனம் தளராம பிரிட்ஜை தாண்டி மறைஞ்சிருந்த போர்ட்டல் உள்ள பூந்துடுறாரு. இவன் எங்கடா போனானு கேம்ல உள்ள மொத்த சைடு கேரக்டரும் நெஜ உலகத்துல இருக்க கேமிங் மக்களும் கண்ணிமைக்காம பாத்துட்டு இருக்க, மில்லியும் கீஸும் டிசைன் பண்ண இடத்துல காலடி எடுத்து வச்சதும் கண்ணுக்கு தெரியாம மறைச்சு வச்சிருந்த இடம் இப்ப வெட்ட வெளிச்சமா எல்லாருக்கும் தெரிஞ்சிடுது. அதை பார்த்த சைடு கேரக்டர்கள் எல்லாமே அவங்களோட வெற்றியை கொண்டாட, அந்த இயற்கை அழகா உருவாக்கப்பட்ட இடத்தையும் சைடு கேரக்டர்களோட சந்தோஷத்தையும் பார்த்த காய் அளவில்லா மகிழ்ச்சி அடைகிறாரு. அதே சமயம் நெஜ உலகத்துல கேமோட கடைசி சர்வரை நொறுக்க வந்த ஆண்ட்வானை தடுத்த மில்லி, இதுல வர லாபம் இதோட ரெண்டாவது பார்ட்டுன்னு எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கோ, ஆனா இந்த கேம் மட்டும் எனக்கு கொடுத்துடுன்னு கேட்க, முட்டாள்தனமான டீலா கேக்குற சரின்னு ஒத்துக்கிறாரு ஆண்ட்வான். ஆனா அடுத்த நாளே இதோட மோசடி தெரிஞ்சு ஆண்ட்வானை கைது செஞ்சிடுறாங்க. இப்போ புதுசா இவங்களோட பிளாட்ஃபார்ம்ல வந்த கேமோட சப்போர்ட் டீம்ல மில்லி கீஸோட சேர்ந்து பன்னி ஃப்ரெண்டும் சேர்ந்திருக்காரு. எந்தவித ஆக்சனும் இல்லாம சைடு கேரக்டர் விளையாடுற கேம பார்க்க இத்தனை பேர் எதிர்பார்ப்பாங்கன்னு நினைச்சு பார்க்கலப்பான்னு சொல்றாரு பன்னி ஃப்ரெண்டு. அப்போ மில்லிய ஃப்ரெண்டா பார்க்காம லவ்வரா யோசிச்ச கீஸ் அவங்கள காஃபி குடிக்க கூப்பிட்டதும் கேம் விளையாடணும் எனக்கும் காஃபி வாங்கிட்டு வந்துட்டு வழி அனுப்புறாங்க மில்லி. என்னப்பா நீ மனசுல பட்டதை சொல்ல மாட்டேன்னு பன்னி ஃப்ரெண்டு கேட்க, அதை கண்டுக்காம கிளம்புறாரு கீஸ். உடனே சந்தோஷமா ஃப்ரீ லைஃப்னு அப்கிரேட் பண்ண கேம் ஸ்டார்ட் பண்ண மில்லி கற்பனைகளை கொட்டி உருவாக்கின இடத்துல சந்தோஷமா வாழ்ற சைடு கேரக்டர்களை காயோட பார்த்து மகிழ்ச்சி அடைறாங்க. இந்த நிழல் உலகத்துல நான் வெறும் ப்ரோக்ராமா இருக்கலாம், ஆனா உன்னை காதலிக்கிறேன்னு சொல்ல வச்சவன் உண்மைதானே, நான் வெறும் லவ் லெட்டர் தான், என்ன ப்ரோக்ராம் பண்ணவனை தேடி கண்டுபிடி அவன் கூட சந்தோஷமா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுன்னு காய் சொன்னதும் தான் மில்லிக்கு பொறி தட்டி இந்த கதாபாத்திரத்தை பத்தி கீஸ் சொன்ன வீடியோவை போட்டு பார்க்க, அவன் மனசுல மறைச்சு வச்ச விஷயங்களை கேம் மூலமா வெளிப்படுத்திருக்கான்னு புரிஞ்சு காஃபி வாங்க போன கீஸை சந்திச்சு எந்த வார்த்தையும் சொல்லாம அவரோட கண்ணில் இருந்த காதலை பார்த்து நடு ரோட்ல கிஸ் பண்றாங்க. இந்த பக்கம் கேம்ல டியூடு கிட்ட செக்யூரிட்டி ஃப்ரெண்டை இழந்துட்டேன்னு ஃபீல் பண்ணிட்டு வந்த காய் முன்னாடி, எப்பா நானும் சாவலப்பா கலர் கலரா மாறி மறுபடியும் இந்த உலகத்துக்கு வந்துட்டம்பான்னு சந்தோஷமா சொல்றாரு செக்யூரிட்டி ஃப்ரெண்டு. அவரை பார்த்த உடனே மூஞ்சி ஃபுல்லா பல்ல காட்டின காய், இந்த உலகத்துல நாம எதை பத்தியும் கவலைப்படாம நமக்கு பிடிச்சா போல வாழ்க்கையை நடத்தலாம்னு தோல்ல கை போட்டு குதூகலமா போறதோட படத்தை முடிக்கிறாங்க. கேமிங் விளையாடுறவங்களுக்கு இந்த படம் ஒரு பொக்கிஷம்னே சொல்லலாம். இருந்தாலும் சைடு கேரக்டர்களை சுடாம விளையாடுறது கஷ்டம் தான். போர் அடிச்சா ஜிடிஏல சீட்டு போடாம டிராபிக் ரூல்ஸ் மதிச்சு விளையாடினா எப்படி இருக்கும்னு காட்டியிருக்காங்க. மொத்தத்துல நம்ம உலகத்துல முக்காவாசி பேர் இந்த சைடு கேரக்டர்களா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இருந்தாலும் நம்மள பொறுத்த வரைக்கும் நம்ம வாழ்க்கையில நாம தானே ஹீரோ, என்ன சொல்றீங்க? எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம்ஸ்னா ஜிடிஏ, காட் ஆஃப் வார், அன்சார்டட், லாஸ்ட் ஆஃப் அஸ் சீரிஸ் தான். உங்களுக்கு பிடிச்ச கேம் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் பிரதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப் தெரிவிக்க விட்டு மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மிக்க நன்றி நண்பர்களே.